பண்ணிருந்தீங்கல்ல, உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லுங்க. ஒரு கொலைகேஸ்ல அவரை யாரோ மாட்டி விட்டாங்க. நீங்க தான் சார் அவரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு பீட்ரு. அவரை யாரும் மாட்டி விட்டாங்கலாம் தெரியல சார். எங்க மாமா ராயன்னு ஒருத்தர், அவர் தான் கூட்டிட்டு போனாரு. எப்போ நடந்த கேஸ் இது? அவரு எந்த ஜெயில இருக்காரு? நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். 9 வருஷம் ஆச்சு சார். புழல் ஜெயில். ஜெயிலேயே ராயன் மாமா செத்துருச்சு சார். நாங்க ஒரு சேட்டுக்கிட்ட சீட்டு ஃபண்டு போட்டிருந்தோம். குப்பத்தாளுங்கள்லாம் எங்களை நம்பி பணம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சேட்டு இதுல 1 லட்ச ரூபா இருக்கு, இத வச்சு சால்வ் பண்ணுங்க. மீதி பணத்தை தீபாவளிக்குள்ள நான் கொடுத்துறேன். 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், மீதி பணத்தை என்ன பண்றது? தரேனே, நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன். எப்ப தருவேன்? அட இருமா, கத்துறா, இப்ப பணம் வந்துடும் உங்களுக்கு. ஏமா வீடு பணம் அதிகப்படுத்துறீங்க. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இல்லாட்டி வீட்டை விட்டு ஒரே ஐயா, ஒரு நிமிஷம் கத்தாதீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேளுங்க. உங்க எல்லாத்தையும் கெஞ்சி பண்றாரு கேட்டுக்கிறையா? ஆண்டவர் மேலையும் என் பொண்ணு ரூபி மேலையும் ஆணையா சொல்றேன். உங்க காசு பணத்தை நான் ஏமாத்தலையா? ஏமாத்தல. அந்த சீட்டுக்கு பிடிக்காரன் தான் நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டா. இன்னும் 1 மாசத்துல என் உசுர அடகு வச்சாவது உங்க அத்தனை பேர் பணத்தையும் உறுதியா திருப்பி கொடுத்துருவேன். ஐயா, இது சத்தியம், உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்.